இந்தியாவினால் வழங்கப்படும் நிதியுதவி தொடர்பான ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக இன்று அவர் இந்தியாவிற்கு விஜயம் செய்வார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. அவருடன் திரைசேரி செயலாளர் SR ஆட்டிகளவும் இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படும் $1 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான கடனை செலுத்துவதற்காக அவரின் இந்த பயணம் அமையவிருந்தது. இந்நிலையிலேயே நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் இந்திய பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை $1 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான நிதி வசதிகளுக்காக இந்தியாவுடன் பல உடன்படிக்கைகளில் ஈடுபட தாங்கள் தயாராக உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.